பேப்பர் ஃப்ளார் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். நிறைய டைப்ஸு. இது தேவையான பொருட்கள் வந்து கிரே பேப்பர், க்ளூ, சிசர், த்ரெட் அண்டு கம்பி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கிரே பேப்பர் எடுத்துக்கிறோம். இந்த கிரே பேப்பர் வந்து பண்டிலாக வந்து கிடைக்கும், அந்த மாதிரி கிடச்சிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி கட் பண்ண ஷேப்லேயே கிடைக்கும், ரெக்டாங்கிளாக அந்த மாதிரி இதை வாங்கி நீங்கள் முதல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து செய்ய போகிறோம், அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஒரு 4-5 டைப்ஸில் நம்ம செய்வோம், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு டைப் தான் இருந்தது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோன்னு நமக்கு நிறையா கிடைச்சிடும். இதில் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம கம் வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒட்டிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ரவுண்ட் வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண பண்ண நமக்கு வந்து ஃப்ளாரோட அளவு வந்து பெருசாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி எடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ளார் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன கம்பி போதும். இது நீங்கள் கொஞ்சம் பெருசாக செய்ய போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீளமான கம்பி எடுத்துக்கோங்க. இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் இதை வந்து நல்லா கீழ அடித்து பிடிச்சி ஒட்டுற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இதை ரொட்டேட் பண்ணுங்கள், கீழே அழுத்தி பிடிச்சிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து எண்டை வந்து கனெக்ட் பண்ணிடணும். இதுக்கு என்ன கம் வச்சு ஒட்டினாலும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம த்ரெட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் எந்த ஒரு ஃப்ளார் செஞ்சாலும். ஸோ நம்ம வந்து நம்ம அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல ஸ்விங் த்ரெட்டு, அந்த ஸ்விங் த்ரெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா டைட்டாக கட்டி அது நல்லா ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும். இது பூ கட்ட தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் இதில் கீழே வந்து டேப் சுற்றணும். அழகாகவே இருக்குது. இந்த மாடலில் நம்ம ஆரஞ்சு கலந்து செஞ்சுருக்கு. இதில் நீங்கள் ஒயிட்டு அது மாதிரி டபுள் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரவுண்ட்ஸே வந்து ஒரு ரவுண்டு வந்து ஒயிட்டு ஒரு ரவுண்டு பர்பிள் அந்த மாதிரி வச்சுட்டே வந்தோம்னா நமக்கு டபுள் கலர் கிடச்சிடும். அடுத்ததாக வந்து நம்ம ஒரு ஷேப் செய்ய போகிறோம். இது வந்து ரோஸ் செய்வோம் இல்லைங்களா, நம்மளோட ஒரிஜினல் ரோஸ் மாதிரி எஃபெக்டில் வேணும் அப்படின்றதுக்கு இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போது இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கோங்க. இதை எனக்கு கொஞ்சம் கனமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு பீஸை சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். ரெண்டு பீஸுன்றப்போ அந்த மாதிரி உருட்டுறப்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கையை வச்சு உருட்டலாம், இல்லைனா இந்த மாதிரி லைட்டாக வச்சு திரி விடலாம், இல்லைனா பேப்பரை கூட முனியில் வந்து ஃபுல்லாக மடக்கி விடலாம். இப்போ நான் பண்ணிக்க மாதிரி அதுக்கப்புறம் நம்மளோட தம்பு இருக்கு இல்லையா, அந்த தம்பை வந்து வச்சு கீழே வந்து பிடிச்சிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெட்டல்ஸாக நமக்கு வந்துடும். இதே மெத்தடில் நம்ம நிறைய பெட்டல்ஸ் செஞ்சு வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரோஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவு செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து வந்து இதில் வந்து மகரந்தம் வந்து நடுவில் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போன வீடியோவில் நம்ம செஞ்சுருப்போம் மகரந்தம்னா என்னென்னு பார்த்துருப்போம். அந்த மகரந்தம் யூஸ் பண்ணலாம். மகரந்தம் யூஸ் பண்ணாமல் இல்லை என்கிட்ட மகரந்தம் வாங்கலை இந்த பேப்பர்லேயும் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி மெத்தடில் நடுவில் இருக்க மொட்டு மாதிரி செஞ்சுக்கோங்க. இதை நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு முதல்ல வந்து த்ரெட்டை வச்சு நம்ம டைட் பண்ணி கட்டிக்கலாம். இப்போ அடுத்தது ஒவ்வொரு பெட்டல்ஸாக இதில் வந்து வச்சு
ஒவ்வொரு பெட்டல்ஸையும் நல்லா டைட் பண்ணி கட்டி வச்சுக்கணும். சாரி, இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸும் வைக்கிறப்போ அதுக்கு அது ஆப்டாக வருதா அப்படின்றத நம்ம பிடிக்கும்போது தெரியும். நமக்கு அது பிடிக்கும்போது எசவு இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்து வேறு பெட்டல்ஸ் பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது. இது கூட நம்ம இப்போ வந்து இந்த க்ரீன் டேப் வந்து அட்டாச் பண்ணுறோம். இந்த க்ரீன் டேப் வந்து என்னோடது வந்து பழசாயிட்டனால கொஞ்சம் கம் வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் புதுசாக வாங்கினீங்க அப்படின்னா வந்து அதில் அந்த ஸ்டிக்கி தன்மை வந்து இன்னும் இருக்கும். நீங்கள் கம் வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து வச்சு அதை ரொட்டேட் பண்ணிட்டே வரணும். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். பாருங்கள், அந்த ஃப்ளவரை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி முடிச்சு நமக்கு ஒரு ஃப்ளவர் அழகாக கிடச்சிருச்சு. அடுத்து இதில் மூணாவது டைப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த கிரே பேப்பர் இருக்கு இல்லையா, அதோட அகலத்தை மட்டும் குறைச்சி நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணணும், அப்புறம் ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணணும். நல்லா பாருங்கள், அந்த பின்னாடி இருக்கிறத கையை விட்டுறக்கூடாது. என்னோடய ஆள்காட்டி விரலில் நான் அது பாருங்கள் ட்விஸ்ட் பண்ணிட்டேன். அதை அப்படியே வச்சு ரொட்டேட் பண்ணுறேன். ஆனால் அப்பையும் அந்த பின்னாடி இருக்க அந்த ஆள்காட்டி விரலை எடுக்கலை. மெயினாக நம்ம ஆள்காட்டி விரலையும் இந்த தம்ப் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு விரலையும் பிடிச்சிக்கிட்டே இதை செய்ய வேண்டியிருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம், முதல்ல ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், செய்ய செய்ய இது பழகிடும். இந்த மெத்தடில் வந்து நம்ம சின்ன ஃப்ளவர்ஸ், பெரிய ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி நிறைய செஞ்சுக்கலாம். இதே இது வந்து நம்ம ரோஸ்க்குன்னு செய்கிறதுக்குன்னு சில துணிகள் பார்த்துலாம் கிடைக்கும். நம்ம சாஃப்ட் கிளாத்லேயும் செய்யலாம், சாட்டின் ரிப்பனில் கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். ஸோ சாட்டின் ரிப்பனில் செய்கிறப்போ இன்னும் அழகாக இருக்கும். அந்த மாதிரி சாட்டின் ரிப்பனில் செய்கிற இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸை வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸில் கூட, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸில் கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம. ஃப்ளவர்ஸ் செய்ய போகிறோம். நமக்கு நம்ம சொன்ன இன்னொரு டைப் வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம செவந்தி பூ இருக்குதுங்களா, எல்லோ கலர், ஆரஞ்ச் கலர், ஒயிட் கலர், அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து இந்த டிசைனில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் கொஞ்சம் நம்ம செய்ய போகிறோம், ஒகே செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம செஞ்சு மொத்தமாக ஜாயின் பண்ணி ஃப்ளவர் ஒகே செய்யலாம். இப்போ அதிகமாக அழகாக இருக்கும் நமக்கு. அடுத்து இன்னொரு மெத்தடில் வேறு ஃப்ளவர் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி முதல் எல்லாத்தையும் மடக்கிட்டு அது பக்கத்துலேயே சின்ன சின்னதாக ஹாஃப் அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற போர்ஷன் மட்டும்தான் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், கீழே இருக்கிற போர்ஷன் அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கிடச்சதுக்கு அப்புறமா கம் வச்சு கம்பியை அட்டாச் பண்ணிக்கணும். Thank you.
அப்படியே ரொட்டேட் பண்ண வேண்டியதுதான். இதில் இது ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, ரொம்ப கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நமக்கு. இதில் கிரே பேப்பரில் செய்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு டெக்ஸ்சர் அந்த சுறுசுறுப்புத்தன்மையோட இந்த பேப்பர் இருக்கிறதுனால நமக்கு வந்து கையில் வந்து அவ்வளோ தூரம் சீக்கிரம் ஸ்லிப் ஆகாது, நமக்கு சீக்கிரம் செய்கிறதுக்கு இதுவாக இருக்கும். இதுவும் அந்த செவந்தி பூ அந்த மாதிரி ஒரு மாடல் சாஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் ஆகும். இது மாதிரி நம்ம நிறைய செய்ய வச்சுக்கலாம். இருக்குது இது எல்லாமே என்கிட்ட இருக்கிற கலர்ஸ் வச்சு நான் செஞ்சுருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் டபுள் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் அதே மாதிரி இப்போ ரவுண்ட் ஷேப்பில் சொல்லியிருந்தால நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணோன்னு, அது மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைப்ஸ்லேயும் ரெண்டு கலர்ஸ் மூணு கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.